எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு விலாக் ட்ரை பண்ணுறோம், என்னோடய ஃபர்ஸ்ட் விலாக். இன்றைக்கி வந்து கனா காணும் கால ரீயூனியன் ஷூட், ஸோ ஈவிபியில் ஷூட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக வந்து நாங்கள் போகிறேன். ரொம்ப நாள் 8 வருஷத்துக்கு அப்புறம் விஜய் டிவியில் ஷூட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், உன்னி இருக்கான், ஃபோனில் பிஸியாக இருக்கான். ஹாய் சொல்லு. ஸோ ஃபர்ஸ்ட் விலாக் இது ஆக்சுவலாக பாண்டி வீடு, பாண்டி வீட்டில் இருக்கோம். ஸோ பாண்டி காண்டி வெயிட்டிங், பாண்டி வந்தோனையும் உங்களை சந்திக்கிறேன். பபாய். பாண்டி வர லேட் ஆகுது மக்களே, பாண்டி தான் லேட் இன்னைக்கு ஷூட்டிங்க்கு. ஓகே, வரல ஒன்றும். ஸோ அதனால கார்ல உட்காருவோம். அதான் நம்ம கார்ல உட்காரலாம். ஸோ மக்களே, ஷூட்டிங்க்கு கிளம்பிட்டோம். இர்ஃபன் டிரைவிங், பின்னாடி பாண்டி இருக்கான், பாண்டியோட அம்மா. சும்மா டெலாண்டி, நீங்களும் வாங்க. எப்படி போடும் லெஃப்ட் இங்கேருந்து எங்கள் அம்மா ட்ராப் பண்ணுற லொகேஷன் பைபாஸ் ஏரியாச்சு. பைபாஸில் வந்து போயிட்டு இருக்கோம். பாண்டி காமெடி பிடிச்சிருக்கு. ஐபாஸில் போயிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைட்டாக போனோம். இபிபியா ஜாமா ஜாமே மச்சான். ஆமாம், ஸ்ட்ரைட் போங்க அம்மா, வாங்கம்மா ஷூட்டிங் வாங்க. இல்லையா, நானே சும்மா போகணும். செட்டுக்குள்ளே வந்தாச்சு. செட்டுக்குள்ளே வந்தோடனே தனியாக கொடுத்துருக்காங்க கனா. ஸோ இங்கே நிறைய ரூம் இருக்கு. ஸோ ரூமில் உள்ள வந்தாச்சு, ரெடி ஆகுது. நம்ம செட்டுக்குள்ளே கைஸ்னா உள்ள இருக்காங்க. சீசன் 1 and 2 யாருன்னா இருக்காங்க பார்த்தோம். வந்துச்சு பாரு. மட்டும் நீ அங்கிடுறான், கொரோனா பயம். ஸோ இந்த ரூம்ல வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க. இல்ல மச்சான், ஏய் மச்சான், நம்ம வச்சிருக்க மருந்து வராதுரா. பேச்சுக்கே ஒருத்தனை கூட்டு வந்துருக்கேன் கவனிச்சுக்கோடா. சட்டியில இருந்து இது பார்த்தீங்கன்னா எல்லா டீம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் எல்லா கனா காணும் காலங்களில் வந்து வந்திருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. அங்கே பாருங்க, முன்னால் முடியும், முன்னால் முடியும் தோழா. நல்லா இந்த பிரேம் முன்னாடி வைப்போம். மற்ற ஒரே நிமிஷம் ஐ என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் போட மாதிரிட்டேன் காலையில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு சார்ஜ் போட மாதிரிட்டேன். நைட் ஃபுல்லாக கேம்ஸ் விளையாடிட்டுதுன்னா மறந்துட்டேன். அங்கே போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு சார்ஜ் இல்லைன்னா. நான் வீலாக் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் சுத்தமாக சார்ஜ் கிடையாது. அதனால நான் வந்து நிறைய மீதி எதுவுமே எடுக்க முடியல. ஸோ நான் யூடியூப்பில் போடலான்னு இருந்தேன், பட் யூடியூப்க்கு உள்ள கண்டென்ட் இல்லை. ஸோ அதனால வந்து இன்ஸ்டாகிராம் IGTV வந்து போடுறோம். நான், உன்னி, பாண்டி மூணு பேருமே அவங்க இன்ஸ்டாகிராமில் இதை போடுறோம்.
ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே மீட் பண்ணது ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆக்சுவலாக ரொம்பவே வந்து புதுசாக இருந்தது செட்டு. நான் வந்து இந்த மாதிரி செட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து பிரில்லியண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் மீட் பண்ணுறதுல செம்ம ஃபன்னாக இருந்தது, ரொம்ப டயரிங்காக இருந்தது. லைக் நம்ம நார்மலாக வந்து நான் ஒர்க் பண்ணுறது வந்து கம்ப்யூட்டர்னால வந்து ஆன்லைன் பிஸ்னஸ்னால இந்த மாதிரி ரொம்ப நேரம் வந்து ஒர்க் பண்ணி வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டயரிங்காக இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது ஒன் ஆஃப் த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அந்த மொமெண்டம் வாங்கும் போது, வெரி வெரி எமோஷ்னல். நான் மறக்கவே மாட்டேன் லைஃப்பில் ரொம்ப நாளைக்கு. ஸோ அதான், திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரியும் இந்த வீலாக் வந்து கொஞ்சம் சொதப்பலாக இருந்தது. இது வீலாக்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோவா கிளிப்பிங் பெருசாக பிளான் பண்ணல. பட் யா, இதை நான் வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சேன் இந்த விஷயத்தை, அதுக்காண்டி தான் எடுத்தேன். பட் டெஃபினட்டாக ஒரு ஐடியா இருக்குது, லைக் ஒன்று நிறைய வீலாக்ஸ் பண்ணணும்னு, ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பண்ணுறது போது. ஸோ அதனால் வந்து ஒரு யூடியூப்பில் கண்டிப்பாக வீலாக்ஸ் கூடி விரைவில் பண்ணுவேன். அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கம்பேக் பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே. ஸோ டெஃபினட்டாக எங்கள் டீம் அண்ட் மீ அந்த அப்டேட் உங்களுக்கு கூடி விரைவில் வரும். Thank you so much for watching and thank you for your support. And the show vandu inik samma hit ah irukku, so ungalku dhaan romba romba nandri. Unga message ellame padichen, I'm very very happy. Thank you so much, bye.